எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து என்னோட ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ், நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதை கரெக்ட் பண்ணி எப்படி என் ஸ்கின் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே நம்ம வந்து ரொம்ப விலையா இருக்கு, இதுல மிஸ்டேக் எல்லாம் பண்ணா எப்படி? ஸோ அதனால இந்த ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணா உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஸோ நீங்களும் இதை பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இது என்னோட ரீசெண்ட் ஸ்கின் கேர் மிஸ்டேக், ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ வீடியோ பொறுத்துக்கணும் மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, முகத்தை வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் டவல் வச்சு அப்படியே சரக்குன்னு ஃபுல்லாக வந்து தண்ணியை பூரா எடுத்து ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போட ஆரம்பிப்பேன். இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. என்னன்னா வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து தேவை, அந்த தண்ணி ஈரம் வந்து தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ அதனால அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் போடுறதே வந்து ஹையலூரானிக் ஆசிட். ஸோ அதனால ஓ அப்படியா, மாய்ஸ்சரைசரே வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுறனாலும் நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் முகத்தில் தேவை அப்படின்னால முகத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு லைட்டாக ஃபேஸ் டவலில் ஒத்தி தான் எடுக்கணுமே தவிர, அந்த ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும்லையே அந்த அதிக தண்ணியை தான் ஒத்தி எடுக்கணுமே தவிர ஈரப்பதத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஈரப்பதம் மேலே தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் நம்ம போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஓ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து லெவல் ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒரு ஈரப்பதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு லைன்ஸ், ரிங்கிள்ஸு, அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் ஓட்டைகள், போர்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அசால்ட்டாக மிஸ்டேக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு நடுவில் இவ்வளோ இவ்வளோ டைமிங்கு அப்படின்ட்டு இருக்குது கேப்பு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட் கேப் தான் விடுவேன் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கும். அப்படி விடக்கூடாதான், ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்குமே வந்து இவ்வளோ இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு இருக்கு தான், இது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்க்கு என்னென்ன இவ்வளோ இவ்வளோ கேப் விடணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா, நான் வந்து அதை தனியாக ஷார்ட்ஸாக நான் போடுறேன். கண்டிப்பாக அது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் விஷயம். ஸோ 1 மினிட் கேப்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டைம் பீரியட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்சார்ப்ஷன் வந்து முக்கியம். நம்ம அப்சார்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டோம்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த அப்சார்ப் ஆகிற டைம் தான் நம்ம விடுறோம், அதுதான் அந்த கேப்பு. ஸோ அந்த வேல்யூபிள் செகண்ட் மிஸ்டேக். அடுத்தது வந்து தேர்ட் மிஸ்டேக் வந்து வெட் வைப்ஸ். மேக்கப் ரிமூவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் கிளென்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் வச்சு எடுத்துட்டு வெட் வைப் வச்சு தான் நான் எடுப்பேன் மேக்கப்பை. மேக்கப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளென்சர் வச்சு பண்ணுவேன். ஸோ ரெண்டு கிளென்சிங் அப்படி பண்ணக்கூடாதான், ஏன்னா வெட் வைப்ஸ் வந்து நல்லது கிடையாதான் ஃபேஸுக்கு. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் என்னதான் பெஸ்ட்டு வெட் வைப்னாலும் யூஸ் பண்ணாதீங்க, வெட் வைப்ஸே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த கிளென்சிங் ஆயில் வச்சு நல்லா பண்ணி தண்ணி வச்சு நீங்கள் எடுத்துட்டு மீதி வேலையை கிளென்சர் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெட் வைப்பே வேணாம் அப்படின்னா நல்லது தானே, ஒரு ப்ராடக்ட் காசு மிச்சம், ஓ அது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ டோட்டலாக வெட் வைப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ சொன்ன மாதிரி கிளென்சிங் ஆயில் வச்சு நல்லா ஸ்க்ரப், ஐ மீன் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி தண்ணி வச்சு எடுத்துகிட்டு அதை வச்சு பண்ணிடுறேன். ஸோ ஆனாலும் சில டைம்ஸ் வெட் வைப் வச்சு எல்லா மேக்கப்பும் எடுத்துருமான்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாம் தோணுது, பட் வேணாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு தேவையில்லாத மெத்தட் வெட் வைப் அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கிளென்சர்ஸ்லாம் வந்து ப்ரஷ்ஷோட வரும், அதுலேயே வந்து ப்ரஷ்ஷோட வரும். நான் என்ன நினச்சிட்டேன், சரி அது சாஃப்ட் ப்ரஷ்ஷு தான் அது. ஸோ அந்த ப்ரஷ் மூலிமா லைட்டாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி நம்ம மேக்கப் எல்லாம் எடுத்தோம்னா இன்னுமே சூப்பராக க்ளீன் ஆகும் இல்லை? இன்னும் அது வந்து எப்படியா இருந்தாலும் சாஃப்டாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் இன்னுமே போர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின்ல இரிட்டேஷன் ஆகும்,
அதுவும் எனக்கு ட்ரை ஃபேஸ்னால இன்னுமே ட்ரை ஆகும். ஸோ அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கைகளையே யூஸ் பண்ணுங்கள், எந்த விதமான ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான ஒரு மிஸ்டேக் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரை ஆச்சு ஃபேஸு, இன்னும் மாய்ஸ்சரைசர் போட்டாலும் அதை எனக்கு அந்தளவுக்கு ஒரு இது கிடைக்கல. ஸோ நான் அந்த ஈரப்பதம் கரெக்டாக ஃபேஸில் வச்சு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ப்ரஷ்ஷு வச்சு எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணாதீங்க, எந்த ஒரு கிளென்சரோ இல்லை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனே வேண்டாம். அடுத்தது வந்து சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாட் ஹியூமிட் இடத்துல வந்து வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. பாத்ரூமில் வந்து ஈரப்பதமும் இருக்கும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும். ஸோ எங்கே வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சிலது வந்து நான் வந்து கபோர்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். பட் அதுவே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து அது போயிடும் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா கூட பரவாயில்ல, பட் ரொம்ப ஹீட்டான இடத்துல வைக்கக்கூடாது. டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்றதுலாம் வாங்குறது மட்டும் இல்லை அது மெயின்டெனன்ஸ் வேறு, ஐயோ. ஸோ அதனால் இதுவும் முக்கியம்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு அது புதுசுன்னு ஆயிடுச்சுன்னு வைங்க, கொஞ்ச நாள்லேயே வேஸ்ட்டு தான் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் வைக்கிறதும் முக்கியம் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதாங்க, இதுதான் என்னோட ரீசன்ட் ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் வேற என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நம்மளும் அதை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எனக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.